குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி ஒரு மரத்தினுடைய சிறப்பை பற்றி பார்க்க போகிறோம். நம்மளுக்கு என்னென்ன மரம்லாம் தெரியும்? நம்மளுக்கு வேப்ப மரம் தெரியும், முருங்கை மரம் தெரியும், வேறு என்ன மரம்லாம் தெரியும்? தென்னை மரம் தெரியும், பனை மரம் தெரியும், ஆலமரம் தெரியும். நிறைய மரங்கள் நம்மளுக்கு என்ன செய்யும் தெரியும். அதில் ஒரு சிறப்பான மரம் என்ன மரம்னா பனை மரம். அந்த பனை மரத்தின் சிறப்பை பற்றி தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் இன்றைக்கி இந்த லெசனில் நம்மளுக்கு பார்க்க போகிறோம். நம்ம ஸ்கூல் முடிஞ்சு நடந்து போகிற மாதிரி இங்கே இந்த ரெண்டு பிள்ளைகள் நடந்து போய்கிட்டிருக்காங்க. யாரெல்லாம் அவங்க பேர் என்னதுன்னா அழகனும் வண்ணமயிலும். அவங்க ரெண்டு என்ன செஞ்சிட்ருக்காங்க, சந்தோஷமாக ஸ்கூல் முடிஞ்சு பேகை தூக்கிட்டு வீட்டுக்கு என்ன செஞ்சிட்ருக்காங்க, போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ரோட்டு ஓரத்தில் ஒரு கருப்பு கலரில் ஒரு பழம் வந்து விழுந்து கிடக்கு. அப்போ அதை வந்து அதை என்ன செய்கிறாங்க, ரெண்டு பேரும் எடுத்து பார்க்காங்க. ஒன்று எடுத்து பார்த்த உடனே அது அந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்யலை, ரெண்டு பிள்ளைகளுக்கும் அது என்னென்னு தெரியவில்லை. யாருக்கு? அழகனுக்கும் வண்ண மயிலுக்கும் அது என்னென்னு தெரியல. ஓகேவா? அப்போ அந்த வழியை என்ன செஞ்சிட்ருக்காரு, ஒரு தாத்தா வந்துக்கிட்டு இருக்கார். உடனே அந்த பிள்ளைகள் இன்னைக்கு சரி நம்ம இதை போய் என்ன செய்வோம், இந்த தாத்தாட்ட இந்த ஏதோ ஒரு பழம் விழுந்து கிடக்கல ஒரு கருப்புக்கு நிறத்தில், அந்த பழத்தை பற்றி இணைச்சி வந்து தாத்தாட்ட போய் கேட்போம் அப்படின்னு ரெண்டு பேரும் நினைக்கிறாங்க. யார்? அழகனும் வண்ணமயிலும். ஓகேவா? அப்போ அழகன் கேட்கான், தாத்தா தாத்தா இது என்ன பழம் தாத்தா அப்படின்னு கேட்கான். உன்ன தாத்தா சொல்கிறாரு, இதுவா, இதுதான் என்ன பழம், பணம் பழம். உன்ன வண்ணமயில் கேட்கா, இந்த பழத்தை வந்து நம்ம அப்படியே சாப்பிடலாமா தாத்தா அப்படின்னு கேட்கா. தாத்தா சொல்கிறாரு, நம்ம நினைச்சிடலாம் வண்ணமயில், இதை நம்ம அப்படியே சாப்பிடலாம், ஆனால் நினச்சி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், இதை வந்து இதில் ரொம்ப என்ன சத்து நிறைய இருக்குது அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. நீங்களும் அந்த பனம் பழத்தை சுட்டு சாப்பிட்ருக்கீங்களா? நாங்களாம் சாப்பிட்ருக்கோம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சரியா? கருப்பட்டி போட்டு அவிச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து என்ன செய்யலாம், ஸ்நாக்ஸ் கூட செஞ்சு சாப்பிடலாம், கொஞ்சம் மாவு ஊற்றி இந்த பனம்பழத்தை மிக்ஸ் பண்ணி என்ன செய்யலாம், எண்ணெயில் போட்டு சாப்பிடலாம், பனியாரத்து கல்லில் ஊற்றி ஊற்றி சாப்பிடலாம். அப்புறம் ஒன்று அழகன் சொல்கிறான், இந்த பனம்பழத்தை பற்றி மேலும் நாங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் தாத்தா, இதை பற்றி நீங்கள் சொல்கிறீங்களா அப்படின்னு தாத்தாட்ட கேட்கான். ஒன்று தாத்தா சொல்கிறாரு, நான் சொல்கிறேனே. அப்போ பனம்பழம் பனம் மரத்துலேருந்து என்ன செய்யும், காய்க்கும். உடனே இந்த பனைமரம் எப்படி வளரக்கூடியதுன்னா நீண்டு வளரக்கூடியது, இதுக்கு வேறு இருக்குது, தூர்ப்பகுதி இருக்குது, நடுமரம் இருக்குது, பத்தை மட்டை அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது, உச்சி பகுதி இருக்குது, ஓலை இருக்குது, சில்லாட்டை அப்படின்னு ஒரு இது இருக்குது, பாலை பீலி பனங்காய், பச்சை மட்டை, சாறை ஓலை, குருத்தோலை அப்படின்ட்டு மொத்தம் 12 பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு இந்த தாத்தா என்ன செய்கிறாரு, உடனே சொல்கிறார். உடனே அந்த பிள்ளை சொல்லுது, அப்படியே தாத்தா 12 உறுப்புகள் இருக்குதா அப்படின்னு நினச்சிது இந்த பிள்ளை. இந்த வண்ண மயில் நினச்சிரா சொல்கிறா. உடனே அந்த தாத்தா சொல்கிறாரு, இந்த ஒவ்வொரு பாட்டும் நினச்சிது நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. அதை சொல்கிறாரு, அதனால தான் இந்த பனைக்கு வந்து கற்பகத்தரு என்ற ஒரு பெயரும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வண்ணமயில் சொல்கிறான், தாத்தா தாத்தா நான் இந்த இந்த பனம் மரத்தில் நான் வந்து என்ன சாப்பிட்ருக்கேன், நுங்கு மட்டும்தான் சாப்பிட்ருக்கேன் தாத்தா, வேறு என்ன இந்த இதால் நம்மளுக்கு என்ன யூஸ் இருக்குது சொல்லுங்க அப்படின்னு தாத்தாட்ட கேட்கா. உன்னை தாத்தா சொல்கிறாரு, நுங்கும் பனம் கிழங்கும் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம சாப்பிட்றோம். இந்த பன ஓலையை வச்சு நிறைய கூடை செய்யலாம், கைவினை பொருட்கள் நிறைய என்ன செய்யலாம் செய்யலாம். இந்த வீட்டில் இந்த கூரை வச்சு கூரை வீடெலாம் செய்கிறாங்கல்ல, கூரை வீடெலாம் கட்டியிருப்பாங்க பார்த்துருக்கீங்களா, அதெல்லாம் இந்த பன ஓலையை வச்சு தான் நினச்சிடறாங்க, கூரைகள் வேயலாம். அப்புறம் வந்து பதநீர் அப்படின்னு நினச்சிடுற ஒரு இது வந்து ஒரு ட்ரிங்க் நினச்சிடலாம், இதில் குடிக்கலாம். கற்கண்டாகவும் இருக்குது, கருப்பட்டி இதுலேருந்து நினச்சிடறாங்க, கருப்பட்டி இதுலேருந்து தான் கிடைக்கிது அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. அப்புறம் இந்த பனை மரம் தான் வந்து
புயல் இருக்குல்ல, ரொம்ப அதிகமான காற்று அடிச்சிச்சுன்னா அதை வந்து நம்மளுக்கு தாங்கும் வலிமை பெற்றது அப்படின்னு தாத்தா சொல்கிறார். உன்னை அழகன் சொல்கிறான், ஓஹோ இவ்வளோ பயன் இருக்கா அந்த பனை மரத்தில், அப்படியா தாத்தா அப்படின்னு தாத்தா சொல்கிறான். ஆமாம், அது மட்டும் இல்லாமல் நம்மளோட முன்னோர்கள் பற்றி நம்மளுக்கு தெரியணும்னா, பண்டை இலக்கியங்கள் பற்றியும் தெரிந்து கொள்ளணும்னா, நம்மளுக்கு இந்த பனை ஓலை சுவடி தான் என்ன செய்யும், யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு தாத்தா சொல்கிறாரு. நீங்கள் பார்த்துருக்கீங்களா, திருவள்ளுவர் வந்து கையில் வந்து பனை ஓலையை வச்ச மாதிரி ஒரு பிக்சர்லாம் நீங்கள் நினச்சிருப்பீங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. உன்னை மண்ணு அப்படியே தாத்தா அப்படின்னு நினச்சிரா சொல்கிறா. உன்னை தாத்தா சொல்கிறாரு, இந்த பனை மரம் இருக்குல்ல, இந்த பனை மரம் வந்து அந்த பனை மரத்தில் வேர் இருக்குல்ல, அந்த வேர் வந்து நல்ல நீரை வந்து தக்க வச்சுக்கொள்ளும் இயல்பு கொண்டது. இந்த பனை மரம் இருந்துச்சுன்னா நம்ம நிலத்தடி நீர் மட்டும் என்ன செய்யும், உயரும் அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. ஒன்று அழகாக சொல்கிறான், அடேங்கப்பா இவ்வளோ இருக்குதா அந்த மரத்தை பற்றி, எங்களுக்கு இவ்வளோ நாள் தெரியாமல் இருந்திருக்கே அப்படின்னு செய்கிறான் இந்த அழகன் சொல்கிறான். இன்னும் அடுத்து தாத்தா சொல்கிறாரு, இந்த பனங்க இந்த இந்த பனம்பழம் இருக்குல்ல, அந்த பனம்பழத்தை வச்சு பனங்காய் வண்டி இந்த பார்த்துருக்கீங்களா, நாங்களாம் பனங்காய் வண்டிலாம் ஓட்டியிருக்கோம், பனங்காய் வண்டி செய்யலாம், பன ஓலை காற்றாடி செய்யலாம், பன ஓலை விசிறி பார்த்துருக்கீங்களா, இந்த ராம்நாட் பஸ் ஸ்டாண்ட்லாம் விசிறி விற்றுட்டுருப்பாங்க பார்த்துருக்கீங்களா, அது செய்யலாம், பொம்மைகள் நிறைய செய்யலாம், அப்புறம் நிறைய என்ன செய்யலாம், விளையாட்டு பொருட்கள்லாம் செய்யலாம் அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. உன்னை வண்ணமயில் சொல்கிறா, இவ்வளோ நாள் எங்களுக்கு என்ன செய்யலை, இந்த இந்த பனை மரத்தில் இப்படிலாம் செய்யலாங்கிறது எங்களுக்கு தெரியாமல் போச்சு தாத்தா. உன்னை தாத்தா சொல்கிறாரு, நன்றாக கேட்டாயம்மா. உன்னை அவர் வண்ணமயில் சொல்கிறா, இதை பற்றி எங்களுக்கு இவ்வளோ நாள் நாங்கள் வேறு எங்கேயுமே இது என்ன நிறைய பார்க்க முடியும், இவ்வளோ பயன் இருக்குது சொல்கிறீங்களே தாத்தா, இதை வந்து நிறைய இடத்துல நம்ம என்ன செய்ய முடியல, இதை வந்து நம்ம பார்க்க முடியவில்லையே அப்படின்னு சொல்கிறாரு வண்ணமயில் தாத்தா கிட்ட சொல்கிறான். தாத்தா சொல்கிறாரு, ஆமாம்மா நம்ம இது வந்து பனை மரத்தை என்ன செய்கிறாங்க, இப்போ நிறைய பேர் எரிபொருளுக்காக வெட்டிடுறாங்க அப்படின்னு நினச்சிடறாரு தாத்தா வந்து சொல்கிறாரு. அதனால் மரத்தை சார்ந்திருக்கும் பனங்காடை பனை உலவரான் போன்ற பறவைகள் என்ன செய்யுது, இந்த தம்மளோட வாழிடத்தை வந்து வாழிடங்கள் இருக்க அந்த வாழிடங்கள்லாம் என்னென்னா ஹவுஸ் மாதிரி ஓகேவா, அந்த நெஸ்ட்டு அதெல்லாம் இழந்து என்ன செய்யுது, இந்த பனை மரம் இல்லாததுனால மடிஞ்சு போகுது அப்படின்னு சொல்கிறாரு. உன்ன தாத்தா சொல்கிறாரு, இந்த மரங்கள்லாம் மரங்கள் இல்லைன்னா மனிதர்களும் இல்லைம்மா, அதனால் இதை உணர்ந்து நம்ம நினச்சக்கூடாது, எந்த மரத்தையும் வெட்டக்கூடாது, அது முக்கியமாக இந்த பனை மரத்தை நம்ம நினச்சக்கூடாது வெட்டக்கூடாது, அதனால் யாராட்டும் இதை வெட்டுனா நம்ம என்ன செய்யணும், அவங்களுக்கு வந்து இதை புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு தாத்தா வந்து சொல்கிறாரு. அடுத்து அழகன் சொல்கிறான், பனை மரத்தை பற்றி பல அரிய தகவல்களை நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க தாத்தா, எனக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க, அதனால் ரொம்ப தேங்க்ஸ் தாத்தா. உன்னை தாத்தா சொல்கிறாரு, இதை நான் சொல்லி கொடுத்தது அறிந்து கொண்டது நான் சொல்லி கொடுத்துருக்கேன்ல, இதை வந்து நீங்கள் தெரிந்து கொண்டதோடு மட்டும் இல்லாமல் மித்தவங்களுக்கு என்ன செய்யுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு என்ன செய்யுங்க, போய் சொல்லுங்க அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. அப்போ அழகனும் வண்ணமயிலும் சொல்கிறாங்க, தாத்தா கண்டிப்பாக நாங்கள் என்ன செய்வோம், இதை பற்றி சொல்லுவோம் தாத்தா. தாத்தா மிக்க மகிழ்ச்சி குழந்தைகளே, தமிழரின் பண்பாட்டை உணர்த்தும் பயன்மிகு பனை மரம் நம்மளுடைய தமிழ்நாட்டில் மாநில மரமாக இருக்குது. இந்த பனம் கொட்டைகளை சேகரித்து குளம் ஆறு குட்டை போன்றவற்று கரையோரங்களில் என்ன செய்யலாம், ஊன்றி பாதுகாக்கலாம் அப்படின்னு இந்த தாத்தா சொல்கிறாரு. இன்னும் வண்ணமையும் அழகனும் சொல்கிறாங்க, சரி தாத்தா அப்படியே நாங்கள் என்ன செய்வோம், செய்வோம் பனை மரத்தை நாங்கள் காப்போம் அப்படின்னு இந்த ரெண்டு பேரும் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. தாத்தா சொல்கிறாங்க, மிக்க மகிழ்ச்சி குழந்தைகளே சென்று வாருங்கள் அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. இந்த பனை ஓலைகளை வச்சு நிறைய செய்யலாம்னு சொல்லிக்கிட்டு இருந்தா பார்த்தீங்களா, இந்த இதில் என்னது ஓலை சுவடி, அப்புறம் இந்த பார்த்தீங்களா அந்த பனை ஓலை இருக்குது பார்த்தீங்களா, நல்ல விளையாட்டு பொருட்கள் நிறைய செஞ்சுருக்காங்க பாருங்கள், இதெல்லாம் என்ன செய்யுது பனை ஓலையை வச்சு தான் செஞ்சுருக்காங்க ஓகேவா. அடுத்து இதுதான் என்னது பனை ஓலை, பனை ஓலை வச்சு பணம் பெட்டி என்ன செய்வாங்க செய்வாங்க பார்த்துருக்கீங்களா, அந்த பணம் பெட்டியெல்லாம் பார்த்துருக்கீங்களா, இந்த பூக்காரங்க அம்மாலாம் இந்த பனை ஓலையில் பெட்டி செஞ்சு என்ன செய்வாங்க கொண்டுக்கிட்டு வருவாங்க.
அப்புறம் இந்த இருக்குது பார்த்திங்களா, விளையாட்டு பொருட்கள் நிறையா இருக்குதா? இதெல்லாம் எதில் செஞ்சதுமா? பனை ஓலையில் செஞ்சது. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழக அரசு சின்னங்கள் அறிந்து கொள்வோம் அப்படின்னு என்ன செய்து ஒரு பேஜு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சின்னம் என்ன சின்னம், இது என்ன கோவில், நான் யாருக்காவது தெரியுது இது என்ன கோவிலோட கோபுரம் தெரியுதா? திருவில்லிபுத்தூர் கோவில் கோபுரம். பறவையில் மரகத புறா, பறவையில் என்ன என்னதுமா? மரகத புறா. அடுத்தது பாடல், பாடல் என்ன பாடல், தமிழ் தாய் வாழ்த்து இருக்கா அது. ஓகேவா? நீராறும் அந்த பாடல் ஆரம்பிக்கிற பாடல். ஓகேவா? மலரில் என்ன மலர்னா செங்காந்தல் மலர். செங்காந்தல் மலர் பார்த்துருக்கீங்களா? அந்த ரெய்னி சீசனில் நினச்சி இந்த மலர் வந்து அதிகமாக காணப்படும். டான்ஸில் என்ன, இது நடனம், என்ன நடனம்னா பரதநாட்டியம். ஒரு ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல நம்ம நம்ம தமிழ்நாட்டில் என்ன என்ன நடனம் ஆடுவாங்கன்னா இந்த பரதநாட்டியம் டான்ஸ் தான் செய்வாங்க ஆடுவாங்க. அடுத்து மரம், மரம்ல என்ன மரம், நம்மளுக்கு பனை மரத்தை பற்றி என்ன செய்யும் நல்லா நம்மளுக்கு தெரியும். அந்த மரம் தான் என்ன செஞ்சுருக்காங்க, தமிழக அரசு சின்னத்தில் மரத்தில் பனை மரத்தை வச்சுருக்காங்க. விலங்கு, விலங்கில் என்ன விலங்குனா வரை ஆடு. இது என்ன ஆடுமா? வரை ஆடு. விளையாட்டு நிறைய விளையாட்டு இருக்குது, அதில் ஒரே விளையாட்டை மட்டும்தான் என்ன செஞ்சுருக்காங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு, கபடியை தான் அங்கீகரிச்சிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது வேறு என்னன்னு அடுத்த பேஜில் பார்ப்போம். வாங்க பேசலாம். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மரம் வளர்ப்பதனால் நாம் பெறும் பயன்கள் குறித்து கலந்துரையாடுங்க. இந்த மரம் நம்ம ஒரு மரத்தை வளர்த்தோம்னா அதனால் என்னென்ன யூஸ் இருக்குது அதெல்லாம் என்ன செய்யணுமா நம்ம இப்போ பேசலாம். அடுத்து பாருங்கள், சிந்திக்கலாமா, அதில் டாக்டர் அப்துல் கலாம் ஐயா ஒரு அழகான ஒரு ஒரு கவிதை ஒன்று கொடுத்துருக்காங்க, அது பார்ப்போமா. கிளி வளர்த்தேன் பறந்து போனது, அணில் வளர்த்தேன் ஓடி போனது, மரம் வளர்த்தேன் இரண்டும் திரும்பி வந்தது. கிளி வளர்த்தாங்கன்னா அது என்ன செஞ்சிட்டான், பறந்து போச்சான். அணில் வளர்த்தாங்கன்னா அது என்ன செஞ்சிட்டான், ஓடி போச்சான். ஆனால் மரம் வளர்க்கும் போது இது ரெண்டும் என்ன செஞ்சிட்டான், திரும்பி வந்துட்டான். ஒரு அப்படி தானே, மரம் வளர்த்துற என்னடா வரும், காக்கா வரும், கிளி வரும், குருவி வரும், எல்லாமே என்ன செய்யும், எல்லா பேர்ட்ஸு என்ன செய்யும் அந்த மரத்துக்கு வரும். ஓகேவா? அடுத்தது என்னதுன்னா படிப்போம் சிந்திப்போம் எழுதுவோம், சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா. ஃபஸ்ட் ஒன், வல்லமை என்ற சொல்லின் பொருள் டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வல்லமைன்னு என்னது, வலிமை. செகண்ட் ஒன், உயர என்ற சொல்லின் எதிர்ச்சொல் டேஷ், உயர என்ற சொல்லின் எதிர்ச்சொல் என்னது, தாழ. தேர்ட் ஒன், விழுந்து என்ற சொல்லின் எதிர்ச்சொல் டேஷ், விழுந்து என்ற சொல்லின் எதிர்ச்சொல் எழுந்து. ஃபோர்த் ஒன், கரையோரம் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ், கரை பிளஸ் ஓரம். ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், அங்கெல்லாம் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ், அங்கு பிளஸ் எல்லாம். சிக்ஸ்த் ஒன், கீழ்காணும் சொற்களை பிரித்து எழுதுக, அ சாலையோரம். எப்படி பிரிக்கணுமா, சாலை பிளஸ் ஓரம் அப்படின்னு நினச்சி நம்ம பிரிக்கணும். ஓகேவா? செகண்ட் ஒன், குறுத்தோலை, குறுத்து பிளஸ் ஓலை. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா வினாக்களுக்கு விடையெளி, பனை மரத்தில் இருந்து கிடைக்கும் உணவுப் பொருட்கள் யாவை. நம்மளுக்கு எல்லாத்துக்கும் என்னெல்லாம் தெரியும் சொல்லுமாப்போ, நுங்கு, பனங்கிழங்கு, பனம்பழம், பதநீர், கற்கண்டு, கருப்பட்டி போன்ற என்ன உணவுப் பொருட்கள் நம்மளுக்கு பனை மரத்துலேருந்து என்ன செய்யுது கிடைக்குது. அடுத்து செகண்ட் க்வெஸ்சன் என்னென்னு பாருங்கள், சிறுவர்கள் விளையாடுவதற்கு பனை மரம் எவ்வாறு உதவுகிறது. மேம் என்ன சொல்கிற, பனங்காய் வண்டி, வேறு என்னெல்லாம், பனை ஓலை, பனை ஓலை வச்சு விசிறி செய்யலாம், அப்புறம் வேறு என்ன செய்யலாம், பொம்மைகள் செய்யலாம். ஓகேவா? இதெல்லாம் என்னது, சிறுவர்கள் விளையாடுவதற்கு பனை மரம் உதவுகிறது. அடுத்த பேர், பனை மரத்தை நாம் எவ்வாறு பாதுகாக்கலாம், எவ்வாறு பாதுகாக்கலாம், பனைங்கொட்டைகளை சேகரித்து குளம், ஆறு, குட்டை போன்றவற்றின் கரையோரங்கள் நினைச்சிடலாம், அந்த விதையை ஊன்றி நம்ம பாதுகாத்தோம்னா மன்னிச்சு கொஞ்ச நாள் கழித்து பனை மரம் நல்லா வளர்ந்து வந்துடும். ஓகேவா? அடுத்து, பனை மரத்தின் பயன்களாக நீ கருதுபனவற்றை உன் சொந்த நடையில் எழுதுக,
உங்களுக்கு இந்த பனை மரத்துக்கு வேறு என்ன யூஸ்லாம் இருக்குது அதெல்லாம் என்ன செய்யணுமா நம்ம சொந்த நடையில் எழுதணுமா, இதுக்குரிய மெட்டீரியல் எதில் இருக்குதுன்னு நான் மேம் அனுப்புகிறேன், அதை வந்து நீங்கள் என்ன செய்யுங்க நோட்டில் எழுதி வச்சு எல்லோரும் உங்கள் அம்மா அப்பாட்ட எழுதி காமிங்க. அடுத்தது பாருங்கள், உங்கள் வீட்டில் பயன்படுத்தப்படும் மரத்தால் ஆன பொருட்களை பட்டியலிடுங்க. என்னெல்லாம் இருக்குது மரத்தால் ஆன பொருள், என்னென்ன நம்ம வீட்டில் இருக்குது? கட்டில் இருக்குது, வேறு மேஜை இருக்குது, நாற்காலி இருக்குது, கதவு இருக்குது, ஜன்னல் இருக்குது, ஏணி இருக்குது, கோழி கூடு இருக்குது, மண்வெட்டி. மண்வெட்டியில் இந்த ஹேண்டில் எப்படி இருக்கும்? மரத்தால் ஆனதாக இருக்கும். சுத்தியலில் ஹேண்டில் எப்படி இருக்கும்? மரத்தால் ஆனதாக தான் இருக்கும். ஊஞ்சல் இருக்குது, அரிவாள் மனை இருக்குது, மரப்பாவை. ஓகேவா? இதெல்லாம் என்னது? மரத்தாலான பொருட்கள். இதெல்லாரும் அம்மாட்ட எழுதி காமிச்சு பாடுங்க. தேங்க்யூ சில்ட்ரன்.